ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்போதும் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டினில் குறைஞ்சபட்சம் 100 கொஸ்டினுக்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் இருந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நம்ம எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலுமே இதை சார்ந்த கொஸ்டின் டைரெக்டாகவோ இதை ரிலேட் பண்ணியோ அதிகமாக வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸில் டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டெய்லி டாஸ்க் வந்து நிறைய பேர் இப்போ கேட்டதுனால ரேபிட் ரவுண்டாக வந்து மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரேபிட் ரவுண்டாக அட்டன் பண்ணும் போது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். முதல்ல நம்ம டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ரெண்டு விதமான டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு டாப்பிக்கோ ரெண்டு டாப்பிக்கோ கொடுத்துருப்போம், அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இப்போ டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து 100 ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க் என்ன, ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ண முடியுமோ நம்ம வந்து அதையும் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் ரிவ்யூ பண்ணும் போது அதையும் படித்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு எழுதுவீங்க. இதில் வந்து 100 கொஸ்டின் இப்போ மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்து உங்களோட மார்க் எல்லாமே வரும். இது எப்போதும் இதே மாதிரி தான் வந்து கன்டினியூ ஆகும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க். டெய்லி டாஸ்க் நீங்கள் வந்து எதுவுமே படிக்க மாட்டீங்க. டெய்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சரத்து, அதுக்கப்புறம் முக்கிய வருடம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது வந்து ஒரு 6000 கொஸ்டின். டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6000 கொஸ்டின் வந்து இருக்கும். நீங்கள் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான 20 ஆர்டிக்கல், முக்கியமான 20 இயர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் தனியாக, சோசியல் தனியாக, ஆப்டியூட் தனியாக, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண உடனே அந்த கொஸ்டின் வந்து ரைட்டாக ராங்காக கரெக்ட் ஆன்சர் என்ன, இது வந்து ரேபிட்டாக உடனே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்லேயே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே அடுத்த கொஸ்டின் போய் அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி. டெய்லி டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரேபிட் ரவுண்டாக வந்து மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்தந்த ஸ்பாட்லேயே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்து வந்து போகலாம். ஏன்னா டெய்லி டாஸ்கோட மெயின் மோட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி இந்த இம்பார்ட்டன்ட் குவிஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் முதல் டைம் பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக 2 தடவை, 5 தடவை, 10 தடவை அந்த மாதிரி குவிஸ்ஸை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக உடனே ஒரு ஆன்சர் மார்க் பண்ண உடனே இது ரைட்டாக தப்பாக அப்படியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து படிச்சிருவீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் இயராக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சரத்தாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6000 கொஸ்டின் மேலே வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக வந்து அன்னைக்கே படித்து முடிச்சிருவீங்க. நம்ம இந்த டெய்லி டாஸ்க்கை ரேபிட் ரவுண்டாக எல்லாருக்கும் மாற்றுறதுக்கு முன்னால் முதல்ல வந்து ஒரு சில பேரை மட்டும் அட்டன் பண்ண வச்சு பார்த்தோம். அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி பழைய மெத்தட்லேயும் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரேபிட் ரவுண்ட் மெத்தட்லேயும் வந்து அட்டன் பண்ணும் போது அவங்களுக்கு ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இதில் வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகுது, எவ்வளோ மார்க் பார்த்தோம் அப்படின்னா முன்னோட அதிகமாக வாங்க முடியுது, எவ்வளோ மெமரி பவர் வந்து கூடுது, இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஓவராலாக எல்லாருக்கும் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி அப்பப்போ எதெல்லாம் அப்டேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டே இருங்க. ஓகே, டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணணும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே, அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.